வெல்கம் டு அவர் ஃபேமிலி இன்றைக்கி நம்ம ஒரு பேபி ஃபுட் பார்க்க போகிறோம் நவதானிய பவுடர் எடுத்து வச்சுருக்கேன் இது முளைக்கட்டை வச்சு வீட்லேயே அரைச்சது உங்கள் குழந்தை எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸ்டார்டிங்கில் சிக்ஸ் மந்த்ஸில் ஸ்டார்ட் பண்ணும்போது ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் எடுத்தாலே போதும் இப்போ நான் அந்த அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா நான் இப்போ ஈவினிங் ஸ்நாக்ஸாக தான் கொடுக்க போகிறேன் அதே மாதிரி குழந்தைங்க விரும்பி சாப்பிட்றாங்கன்னு இது அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது இதில் மல்டிகிரெயின்ஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு டைஜஸ்ட் ஆக கொஞ்சம் டைம் எடுக்கும் நமக்கு நட்ஸ் எல்லா நட்ஸும் சேர்த்துருக்கேன் ஒன்பது வகையான தானியம் சேர்த்துருக்கேன் அதனால் ஓரளவு குவான்டிட்டி வந்து மினிமல் குவான்டிட்டி கொடுத்தாலே போதும் தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுருக்கேன் லம்ஸ் இல்லாமல் இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சிடலாம் நல்லா பாயில் பண்ணுங்க கிண்டிகிட்டே இருங்க ஸ்லோவாக அது வந்து திக்கனாக ஆரம்பிக்கும் இந்த தண்ணி இருந்து கொஞ்சம் செமி சாலிட் கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க முடிஞ்ச வரைக்கும் லோ ஃப்ளேமில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம இதை செய்வோம் இதில் நிறைய நியூட்ரியன்ஸ் மினரல்ஸ் இருக்குது ஒரு மிக்ஸ்டு விட்டமின் மல்டி நியூட்ரியன்ட் இருக்கிற ஃபுட்டு இது குழந்தைங்களுக்கு நல்ல வெயிட் கெயின் ஆகும் அதே சமயம் ஸ்ட்ரென்த் ஆவாங்க போன் வெயிட்லாம் நல்லா இது கூடும் இப்போ நல்லா திக்கனாக ஆரம்பிச்சிருச்சு கைவிடாமல் கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா லம்ஸ் வராமல் இருக்கும் இதில் வந்து நான் ஸ்வீட்னஸ் சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் சால்ட் ஆட் பண்ணியும் கொடுக்கலாம் ஸ்டார்ட்டிங்கில் ஸ்வீட்னஸ் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க நான் ஒரு ஹாஃப் டீஸ்பூன் ப பனங்கற்கண்டு எடுத்திருக்கேன் ஸ்டார்டிங்கில் பேபிஸ் வந்து சாப்பிடலைன்னா கொஞ்சம் ஸ்வீட்னஸ் அதிகமாக ஆட் பண்ணி கொடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்வீட்னஸை குறைச்சிக்கோங்க மீடியம் ஸ்வீட் இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க ரொம்ப ஸ்வீட்டாக இருக்க வேண்டாம் இப்போ நான் ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் அவ்வளோதான் நம்மளோட பேபி ஃபுட் சீக்கிரமாக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும் இந்த மிக்ஸ் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு நான் ஃப்யூச்சரில் ஒரு வீடியோ போடுறேன் ஓகே நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் தேங்க்யூ